வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல தமிழர்களுடைய சிறு தெய்வங்கள் பத்தின வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா மேல கார்டில் கொடுக்குறோம், அந்த வீடியோவை பாருங்க. இன்னைக்கான வீடியோல நம்ம தமிழர்களுடைய உணவு பழக்கங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மக்கள் சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கேரளால வேற மாதிரி உணவு உணவு சாப்பிடுவாங்க, நார்த் இந்தியன்ஸ் வேற மாதிரி உணவு சாப்பிடுவாங்க, தமிழ்நாட்டுல வேற மாதிரி உணவு சாப்பிடுவாங்க. இதை வச்சு அவங்களோட உணவு பழக்கங்களை வச்சுக்கிட்டா நம்ம இவங்க இந்த மக்கள் சமூகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மக்கள் சமூகத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க உற்பத்தி பண்ற முறை, அதாவது விவசாயமா இருக்கட்டும் இல்ல விவசாயமே இல்லாத நாடுகளா இருக்கட்டும், அதை பொறுத்துதான் அவங்களோட உணவு முறை அமையும். கால சூழலுக்கு ஏற்ப அவங்களோட உணவுகளும் மாறுபடும். இந்த கால சூழ்நிலை, பொருளாதாரம், உணவு உற்பத்தி முறை, இந்த மூணையும் வச்சுதான் ஒரு சமூகத்தோட உணவு முறை அமையும். பொதுவாவே நம்ம வீடுகள்ல சாப்பாடு சமைச்சாச்சா இல்ல இனிதான் சமைக்க போறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். இந்த சமைக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு, பொதுவாவே நம்ம எல்லாருமே அடுப்புக்கு மேல உணவை சமைக்கிறதுனால இதுக்கு அடுதல் அப்படிங்கிற ஒரு நேரம் சொல்றாங்க. என்னதான் வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்து பெரிய பெரிய வீடுகளா கட்டினாலுமே குறிப்பா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இந்த சமையலறை இது மட்டுமே வந்துட்டு ஒண்ணு வடகிழக்கு இல்லைன்னா தென்மேற்கு இந்த திசைகளை பார்த்துதான் வைக்கிறாங்க. இந்த சமையலறைய அடுக்கலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நூற்றாண்டு காலமா தமிழ் மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள் நகரமயமாதல், அப்புறம் விளம்பரங்கள் பாத்தீங்க அப்படின்னா டிவில காமிக்கிறாங்க, பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை காமிச்சு விளம்பரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பயணம், அதாவது வெளியூருக்கு போறோம், வெளிநாடுகளுக்கு போறோம், இந்த மாதிரி பயணங்கள் செய்யறதாலையும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் நிறையவே மாறி இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் நம்ம பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பழக்கங்களை மாத்தி இருந்தாலும் இங்கும் அந்த காலத்து உணவு முறைகள் இன்னும் மிச்ச சொச்சமா அங்கங்க இருக்கதா செய்யுது. அந்த உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு வகைகள், அதுலயும் குறிப்பா இந்த பனங்கிழங்குகள், தானிய வகைகள்ல பார்க்கும் பொழுது இந்த சோளம், இது தவிர இறைச்சி. சோ அந்த காலத்துல வந்து இறைச்சிய சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த வேக வச்ச தானியங்கள் கூட சேர்ந்து வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் வச்சு ஒரு திரவ வடிவத்துல ஒரு உணவு செஞ்சிருக்காங்க, அதைத்தான் பாயாசம்னு சொல்லியிருக்காங்க. நெய், புளி, கீரை, இறைச்சி, மிளகு இந்த மாதிரி உணவு குறிப்புகள் சங்க இலக்கியத்துல இருக்குது. அதை தொடர்ந்து வந்த பக்தி இலக்கியத்துல தான் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய லட்டு, எள்ளுரண்டை, இது மட்டும் இல்லாம அப்பம், இது மாதிரியான உணவுகள் இருந்ததா குறிப்பு வச்சிருக்காங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கால கல்வெட்டுகள்ல சர்க்கரை பொங்கல், பணியாரம் இத பத்தின குறிப்புகள் இருக்கு. அதை தொடர்ந்து வந்த விஜயநகர ஆட்சி காலத்துலதான் நம்ம இப்ப சாப்பிடுற இட்லி, தோசை, அதிரசம் போன்ற உணவு குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஆனா இதை பெருவாரியான மக்கள் சாப்பிட்டாங்க அப்படின்றதுக்கான எந்த சான்றுமே இல்லை. பொதுவாகவே நம்ம இல்லங்கள்ல இட்லி செஞ்சாலும் சரி, தோசை செஞ்சாலும் சரி, மறுக்கவே முடியாம நம்ம எல்லாருமே கேட்கறது சட்னி என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த சட்னி அப்படிங்கிறது கூட துவையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்துதான் வந்துச்சுங்கிறத நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ தமிழர்கள் உணவுல வந்துட்டு திடப்பொருளையும் இறைச்சி இது மாதிரியான விஷயங்களை அரைச்சு துவைச்சு தண்ணியுடைய அளவை ரொம்பவே கம்மியா வச்சு செஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த துவையல். அந்த துவையலை காலப்போக்குல அதுல அதிகமாக நீர் சேர்த்து அதை வந்து சட்னின்னு சொல்லிதான் நம்ம மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுவே தமிழர் உணவு பழக்கத்துல இறைச்சியை துவையலா வச்சதும் இருக்கு. அது காலப்போக்குல அசைவ பிரியர்கள் மத்தியில நீங்காத இடத்த பிடிச்சிருக்கிற கைமா அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இந்த கைமா அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஒரு உருது சொல். நம்ம தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல தண்ணீரோட தானியங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க, அதுக்கு பேர் தான் கஞ்சி. நம்ம பேரண்ட்ஸ் கூட அதிகமா சொல்லியிருப்பாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல நெல் கஞ்சி குடிச்சோம், கேப்ப கஞ்சி குடிச்சோம், கம்மங்கஞ்சி குடிச்சோம், இந்த மாதிரி கேழ்வரை கஞ்சி குடிச்சோம், இந்த மாதிரி நிறைய கஞ்சிகள் சொல்லுவாங்க சரிங்களா, அதுதான் கஞ்சின்னு சொல்றாங்க. இததான் இந்த கஞ்சியை தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரடுப்புக்கை அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இப்போ நம்ம கஞ்சி சாப்பிடும் பொழுது கருவாடு, வெங்காயம், ஊறுகாய் இப்படின்னு பல சைடிஸ் வச்சு சாப்பிட்டாலும் தமிழர்கள் இந்த கஞ்சியை சாப்பிடும் பொழுது வத்தலை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. இந்த வத்தலை அதிகமா காய்கறிகள் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல இருந்து சேமிச்சு வச்சு மழைக்காலத்துல அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வத்தல் செய்யறதுக்கு என்னென்ன காய்கறிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாவக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதை தவிர இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க.
இதை தவிர உங்களுக்கு ஏதாச்சும் வத்தல் வகைகள் தெரிஞ்சு அப்படின்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இப்பவே சொல்லுங்க. காய்கறி சொல்றோம், நம்மளுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், காய்கறி அது என்ன, காய்கறி கறி இருக்கா இறைச்சி இருக்கா அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு கேள்வி எல்லாம் கேட்டுருக்கோம் இல்லையா. அதுக்கு ஏன் காய்கறி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, தமிழர்கள் பழங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சமையலுக்காக உரைப்பு சுவைக்கு இந்த மிளகு கருப்பு மிளகை தான் பயன்படுத்தி வந்தாங்க. சோ இந்த கருப்பு மிளகையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருங்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் காய்கறி அப்படின்னு சொன்னாங்க. கிபி 15 நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்த சீன நாட்டில இருந்து வந்த வியாபாரிகள் இந்த மிளகா, நம்ம இப்ப யூஸ் பண்ற இந்த மிளகாவை கொண்டு வராங்க. சோ அது வரைக்குமே தமிழர்கள் இந்த கருங்கறியை தான் உரைப்பு சுவைக்காக யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த கருங்கறி அதாவது கருப்பு மிளகு, இதைத்தான் வந்து தமிழர்கள் வந்து இறைச்சியில அதிகமாகவே பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் வந்து காலப்போக்குல அது அப்படியே மாறி இறைச்சியவே வந்து நம்ம என்ன சொல்றோம், கறி கறி அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம வெள்ளை மிளகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதை வந்து தமிழர்கள் அதிகமா பயன்படுத்தினதா எங்கேயுமே எந்த சான்றுகளும் இது வரைக்கும் இல்லை. இந்த தமிழர் உணவு பழக்க வழக்க முறைகள்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை தெரியுது. அது என்ன உண்மை அப்படின்னா, நம்ம தமிழர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வறுத்தது சுட்டது அப்புறம் வந்து அவிச்சது இந்த மாதிரி உணவு பண்ணங்களை தான் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லாருமே இப்போ வடை போண்டா பஜ்ஜி மிச்சர் இப்படின்னு சொல்லி நிறைய உணவு பழக்கங்கள் சாப்பிட்டு இருக்கோம். இவை பெரும்பாலுமே வந்து நிலக்கடலை எண்ணெயில செஞ்சதா தான் இருக்கு. ஆனா இந்த உணவுப் பொருட்களும் சரி நிலக்கடலை எண்ணெயும் சரி நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்துல கிடையாது. இது விஜயநகர பேரரசு காலத்துக்கு அப்புறமா தான் தமிழகத்துக்கு வந்திருக்கு. நாயக்க மன்னர்கள் காலத்துலதான் இந்தி பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. இந்த இந்தி பேசக்கூடிய மக்கள் தான் ஒரு சில புதுவிதமான இனிப்புகளை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. கடந்த 50-60 வருஷமா தான் தமிழகத்துல வந்து இந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய ஆதிக்கம் வந்து அதிக அளவுல இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த எண்ணெயில செஞ்ச உணவுகளை வந்து தமிழர்கள் இப்ப பெரும்பாலும் விரும்புறாங்க. இதன் காரணமா தான் நம்ம தமிழருடைய பாரம்பரிய முறையான சுட்டு சாப்பிடுறது அவிச்சு சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. நம்ம நம்பலைனாலும் அதுதான் நிஜம். இந்த எண்ணெயுடைய பயன்பாடு வந்து இங்க மட்டும் இல்ல உலக அளவுல அதிக அளவுலயே இருக்கு. பொருளாதார சந்தையில இந்த எண்ணெயுடைய பயன்பாடு தான் வந்துட்டு முக்கியமான இடத்தை வைக்குது. இதனாலதான் பெட்ரோல் விலை அப்பப்ப ஏறுது ஏறிக்கிட்டே இருக்கு. இதையும் நம்ம நம்பித்தான் ஆகணும். இது மட்டும் இல்லாம இப்ப எல்லார் இல்லங்கள்லயுமே பயன்படுத்தக்கூடிய காபி தூள் டீ தூள் அது கூட சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை இவை எல்லாமே வந்துட்டு அந்நிய பொருட்கள் தான். அவை யாருமே வந்துட்டு தமிழருடைய உணவு பழக்கத்துல கிடையாது. இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சர்க்கரை கியூபா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல தான் வந்துச்சு. இந்த கியூபா பிலிப்பைன்ஸ் போன்ற சின்ன சின்ன நாடுகளை அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் ஒடுக்கிறதுக்கு ஒரு பொருளாதார ஆயுதமா இந்த சர்க்கரை தான் அதிக அளவுல பயன்படுச்சு. இந்த அரசியலை புரிஞ்சுக்காத நம்ம தமிழ் மக்கள் தான் நம்ம பாரம்பரிய உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு முக்கியமா இந்த பீசா பர்கர் மாதிரியான வெளிநாட்டு உணவு பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கும். நம்ம யாருமே உடல் ஆரோக்கியத்தை மனசுலயே வச்சுக்காம நாக்குடைய சுவைக்காக மட்டுமே உணவு பழக்கத்தை இப்ப நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கான வீடியோல தமிழர்களுடைய உணவு பழக்கத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு நாள் தமிழருடைய இன்னொரு பாரம்பரியத்தை பத்தி பார்க்கலாம்.